பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கான வேத பாடம் அதிகாரம் 19-23 வரைக்கும். அதிகாரம் 19 பார்த்தோம்னா ரெண்டு தூதர்கள் மாதிரி சோதோம் கொமோரா தேசத்துக்கு போறாங்க. லோத்து அவர்களை வருந்தி கேட்டுக்கொண்டனால அவங்க வீட்டுல தங்குறாங்க. லோத்து கிட்ட அந்த தேசத்தின் ஜனங்கள் போய் அந்த மனுஷர்களை எங்களிடத்துல அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆக்சுவலா சோதோம் கொமோராவின் பாவம் வந்து ஓர்ண சேர்க்கையின் பாவம். இப்போ நம்ம உலகத்துல இந்த கண்ணுக்கு முன்பாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் லோத்துவின் காலத்துல இருந்த சோதோம் கொமோராவின் நாட்டுல இருந்த அந்த ஓர்ண செயற்கையின் பாவம். அந்த பாவத்தை பண்ணும்படிதான் சோதோம் குமராவின் ஜனங்கள் எல்லாருமே லோத்துவின் வீட்டுக்கு வெளியே வந்து நிக்கிறாங்க. ஆனா லோத்து அதை அனுமதிக்காதனால லோத்துவை பார்த்து ஒன்னு நாங்க என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு சொல்லும் போதுதான் 10வது வசனத்துல அந்த புருஷர்கள் லோத்துவை காப்பாற்றுறாங்க. இது நிமித்தம் சோதோம் குமரா முழுவதுமே அழிக்கப்படுகிறது. 11வது வசனத்துல பார்த்தோம்னா கர்த்தர் அங்க லோத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் இரக்கம் பாராட்டுகிறார். அப்படியாய் லோத்து அவங்க குடும்பம் முழுவதும் தப்பி ஓடுறாங்க. பின்னிட்டு பாராதபடிக்கு தப்பி ஓட கர்த்தர் சொன்னார். ஆனா லோத்துடைய மனைவி பின்னிட்டு பார்த்தனால உப்பு தூணாறாங்க. லோத்துவும் அவங்களுடைய ரெண்டு பெண் பிள்ளைகளும் அந்த சோதோம் குமராவை விட்டு கடந்து போயிடுறாங்க. 32வது வசனத்துல இருந்து பார்த்தோம்னா அங்க தப்பான ஒரு காரியத்தை பண்றாங்க. நம்மளுக்கு சந்ததி இல்லைன்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த தகப்பனாலேயே அவங்க பிள்ளை பிறக்கும்படிக்கான காரியங்கள் நடக்குது. அந்த ரெண்டு சந்ததி தான் மோவாப் சந்ததி, அம்மோன் சந்ததி. அதிகாரம் 20, ஆபிரகாமும் அவங்க மனைவி எல்லாருமே தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி போறாங்க. அங்க தன்னுடைய மனைவியை சகோதரின்னு தெரிவிக்கிறதுனால அபிமலைக்குங்கிறவங்க அவங்களை அழைத்து தன்னுடைய அரண்மனையில வைத்துக்கிறாங்க. இரவுல கர்த்தர் அபிமலைக்கோடு பேசுகிறார். இடத்துல சாராவை சேர கர்த்தர் அனுமதிக்கவில்லை. நான் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன்னு 6வது வசனத்துல நம்ம பாக்குறோம். அபிமலைக்கு அதிகாலையில எந்திரிச்சு ஆபிரகாம் கிட்ட போய் அதை குறிச்சு விசாரிக்கிறாங்க. அப்பதான் 12வது வசனத்துல நம்ம பாக்குறோம், அவங்க என்னுடைய சகோதரி தான் சொல்லிட்டு அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறாங்க. 14வது வசனத்துல அபிமலைக்கு ஆடுகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், அதோடு கூட அவங்க மனைவியையும் அவங்க கிட்ட திருப்பி அனுப்புறாங்க. அப்புறமா ஆபிரகாம் தேவன் கிட்ட வேண்டுதல் செய்த போது அபிமலைக்கின் மனைவி அவங்களுடைய வேலைக்காரிகளை கர்த்தர் குணமாக்கி பிள்ளை பெறும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அதிகாரம் 21, கர்த்தர் சாராளை கடாய்ச்சிக்கிறார். அவங்க கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அவங்களுக்கு ஈசாக் என்று பெயரிடுறாங்க. 4வது வசனத்துல கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவங்களுக்கு அந்த குழந்தை பிறந்து 8வது நாள்ல விருத்த சேதனம் பண்ணப்படுறது. அந்த குழந்தை பிறக்கும் போது ஆபிரகாமுக்கு 100வது வயதா இருந்தது. ஆபிரகாமுக்கு பிறந்த குழந்தைய ஆஹார் அப்படிங்கிற அந்த அடிமை பெண் பரியாசம் பண்றாங்க 9வது வசனத்துல. அதனால சாரால் கோபம் கொண்டு அவங்களையும் அவங்க குடும்ப வீட்டையும் ஃபுல்லா நீங்க அனுப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆபிரகாமுக்கு அது துக்கமா இருந்துச்சு. ஆனா கர்த்தர் நீ அதை குறிச்சு துக்கப்பட வேண்டாம், சாராள் என்ன சொல்றாங்களோ அதை கீழ்ப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் ஆகாருங்கிற பொண்ணை அவங்க பிள்ளையையும் அனுப்பி விடுறாங்க. 14வது வசனத்துல பேர்சபா என்கிற வனாந்திரத்துல அவங்க அலைந்து திரியறாங்க. அவங்களுக்கு தண்ணி எல்லாமே தீந்து போயிடுச்சு. அதனால பிள்ளை சாகிறத நான் பார்க்க முடியலன்னு பிள்ளை ஒரு ஓரத்துல போட்டுட்டாங்க. 19வது வசனம், கர்த்தர் அவங்களுடைய கண்களை திறந்தார். ஒரு நீரூற்றை பார்க்குறாங்க. அந்த வனாந்திரத்தில் அவங்க பிழைக்கும்படியான காரியங்கள் அங்கே நடக்குது. அவங்களும் அவங்க பிள்ளையும் அங்கேயே இருந்து அவங்க ஒரு வில்வித்தைக்காரராய் மாறுகிறார். ஆபிரகாமோடு கர்த்தர் இருக்கிறார் அப்படிங்கிறத அபிமலைக்கு தெரிந்து கொள்கிறாங்க. அவங்க பண்ணுறது எல்லாமே ஆசிர்வாதமாக இருக்கிறது. அதில் ஒரு துறவை குறித்து ஒரு பிரச்சனை அங்கே உண்டாகுது. இந்த இடத்துல ஆபிரகாமும் அபிமலைக்கும் ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்கிறாங்க. 31வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவ்விடத்தில் ஆணையிட்டு கொண்டபடியால் அந்த இடத்துக்கு பேர் சபா அப்படிங்கிற ஒரு பெயரையும் வைக்கிறாங்க. 33-34 பார்த்தோம்னா ஆபிரகாம் ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமுள்ள தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்றாங்க. அந்த இடத்துல அநேக நாள் தங்கியிருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதிகாரம் 22, இதெல்லாம் நடந்த அப்புறம் ஆபிரகாமை கர்த்தர் சோதிக்கிறார். மோரியா என்கிற மலையில உன்னுடைய குமாரனை பலியிடும்படியாய் கர்த்தர் கேட்கிறார். ஆபிரகாமும் அதற்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு போறாங்க. 5வது வசனத்துல உங்களிடத்திற்கு நாங்க திரும்பி வருவோம் அப்படிங்கிற ஒரு விசுவாசமான வார்த்தையை சொல்லிட்டு ரெண்டு பேரும் போறாங்க. பலியிடும்படியாய் கட்டைகளை அடுக்கும் போதுதான் ஈசாக்கு தன்னுடைய தகப்பனிடத்துல ஆட்டுக்குட்டி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. 7வது வசனம் கடைசி பகுதியில, அதுக்கு ஆபிரகாம் சொன்ன பதில், பார்த்து கொள்வார், தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார்னு 8வது வசனத்துல பார்க்கிறோம். அதே போல அவங்க கத்திய ஓங்கி அவங்க குமாரனை வெட்டும் போது அங்கிருந்து ஒரு சத்தம், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதேன்னு. 13வது வசனம், ஒரு ஆட்டுக்கடா அங்க புதர்ல மாட்டியிருந்தது, அதை கர்த்தருக்கு பலியிடும்படியாய் கர்த்தர் கேட்டார். 14வது வசனத்துல எகோவா ஈரேன்னு ஆபிரகாம் தேவனுக்கு பெயர் வைக்கிறார். அதோடைய அர்த்தம் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும்.
உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் இந்த காரியத்தை நீ செய்தபடியால் கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை ஆபிரகாமின் மேல வைக்கிறார். அவருடைய சந்ததியும் அதை சுதந்தரித்துக் கொள்றாங்க. அதுக்கு கீழேயே சிலருடைய வம்ச வரலாறுகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதிகாரம் 23, சாராள் மறிக்கிறாங்க. அவங்களுடைய நாட்கள் எல்லாம் 127 வருஷம். அதை அப்ரஹாமால தாங்க முடியல, அவங்க அழுறாங்க. அவங்க கண்களுக்கு முன்பாக அது இராதபடிக்கு நான் அடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கல்லறையை கேட்கிறாங்க. அவங்களுக்கும் அந்த கல்லறை கிடைக்கிறது. ஆனா அவங்களுடைய வார்த்தைகள் 6வது வசனத்துல, நீர் மகா பிரபுவா இருக்கிறீர், உங்களுக்கு நாங்க தரமாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த கல்லறையுடைய மதிப்பு 400 சேக்கல். 15வது வசனத்துல நம்ம பாக்குறோம், அவ்வளவாய் ஆபிரஹாம் அங்க ஒரு பெரிய ஒரு ஆளாக கர்த்தர் அவங்களை வைத்திருந்தார். அவங்க அந்த காசை கொடுத்து அந்த கல்லறைய தன்னுடைய சொந்த கல்லறையை வாங்கிடுறாங்க. இன்னைக்குள்ள வேத பாடம் செய்து உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன். காட் பிளஸ் யூ.